இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டாங்க சரி இந்த திட்டம் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மைய கதைன்னு கூட வச்சுக்கலாம் பாண்டியன் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து அசோக் நகரில் ஒரு ஸ்கூலுக்கு போகிறார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு நான் வந்து போயிருந்தேன் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளை பார்த்து என்னம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் பெரும்பாலான மாணவிகள் நாங்கள் காலையில் சாப்பிடவே இல்லை சார்ன்னு சொன்னாங்க இதை கேட்டு நான் மன உளைச்சலுக்கு ஆளானேன் உடனே அதிகாரிகளை நான் கேட்டேன் ஏன் நாம் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரக்கூடாது உடனே அதிகாரிகள் சொன்னாங்க நிதி நெருக்கடி வரும்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி வந்தாலும் பரவாயில்ல இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தே திருவன்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை இன்றைக்கி நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் பொழுது சொன்னார் இந்த கதையை நாம் கேட்கும் பொழுது இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரியே இல்லையா நாம் சின்ன வயசில் படிக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்க வேண்டும் என்றால் இந்த கதையை சொல்லும் பொழுது அடடா முதலமைச்சர் அளவு ஒரு கர்ண விஷயங்களை வந்து இந்த கர்ண பரம்பரைன்னு சொல்லுவாங்க அந்த அளவு முதலமைச்சர் வந்து இருக்கிறார் இரக்ககுணம் கொண்டு இருக்கிறாரே ஆனால் நமக்கு சின்ன வயசில் காமராஜர் பார்த்த படம் அனுபவம் நீங்களும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பள்ளியிலே அந்த படத்தை காமிச்சிட்டு இருப்பாங்க அந்த படத்தினுடைய கதையை தான் இங்கே அப்படியே ரீமேக் பண்ணி விடுறோன்றது அவருக்கு தெரியாது அவர் காமராஜர் படம் பார்க்கலையா அது மட்டும் இல்லாமல் அவருக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுத்தவங்க இந்த படத்தினுடைய கதையை சொல்லாமல் விட்டுட்டாங்களா சார் அதாவது இருந்தால் மார்க்கம் உண்டுன்ற மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை புதுசாக கண்டுபிடிக்கிறதா நினச்சிக்கிட்டு பழைய வரலாறுகள்லாம் தெரியாமல் இப்போ வந்து இடையிலேயே அது தனியாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இதில் நடைமுறைக்கு வந்திருக்கிறாங்க இது வந்து நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழக அரசியலுக்கே ஒரு பெரிய பின்னடைவு வீழ்ச்சி இது வந்து திராவிட மாடல்னு இனிமேலுக்கு அவங்க சொல்லுவதற்கு பதிலாக இது தந்திர மாடல் என்று தான் இனிமேல் சொல்லணும் இவங்களை பொறுத்தளவில் மேல் மாடியில் இருந்துக்கிட்டு குடிசையினுடைய மக்களினுடைய கவனமெல்லாம் எப்படி தெரியும் இவங்களுக்கு இவங்க வந்து ஒரு எம்என்சி கம்பெனி மாதிரி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இவங்களுக்கு வந்து இது ஏழை மக்களுடைய பயிர் வாடிய பயிரே கண்டபோதெல்லாம் வாடுனேன் என்று வள்ளலார் சொன்னதற்கு காரணம்னா ஒரு புல்லு கூட தண்ணி இல்லைன்னா வளராது அப்ப மனுஷனுடைய பசி ஆராத பசி காயசண்டிகை அமுத சுரபி அதை அதுக்காகத்தான் அதை சொன்னாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்த ஓராண்டுக்குள்ள ஒரு திட்டம் ஊனமாக முடியுமா அது உழைப்பில்லாமல் வந்து திறன் இல்லாமல் அது முடங்கலாமா கடந்த ஆண்டு அந்த அண்ணா பிறந்த நாளின் பொழுது இந்த திட்டம் ஒரு சில பள்ளிகளில் மட்டும்தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி தான் விரிவாக்கம் செய்யப்பட்டது மாநிலம் முழுவதுமாக அப்போ நாம் அந்த ஓராண்டுன்னு கூட அடுத்த தேவையில்ல மூன்றே மாதங்கள் மூன்றே மாதங்கள் கூட எதுக்காக இந்த திட்டம் தாக்குப்படுத்த முடியாமல் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது நான் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நியூஜே வாயிலாக மெத்த பணிவோடு சொல்லுவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஆயிரம் விளக்கு பகுதியில் தான் முதல்ல இந்த திட்டம் இந்த மதிய உணவு திட்டம் இலவச மதிய உணவு திட்டம்ன்றது உலகத்திலே அதுதான் முதல் முறை எந்த நாட்டிலும் இல்லை அப்பயே அதுக்கு பிறகு ஐம்பத்தி பெருந்தலைவர் காமராஜர் எட்டயபுரத்தில் ஆரம்பிக்கிறார் அது மாதிரி எண்பத்தி ரெண்டுல புரட்சி தலைவர் எம் ஜி செம்மல் அடுத்தவனுடைய பசி எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து அறிந்த மனிதனால் திருச்சி பாப்பார பாப்பாரக்குறிச்சில இந்த திட்டத்தை மாநிலம் முழுவதுமாக விரிவுப்படுத்தும் அதுக்கு பிறகு மாநிலம் முழுவதும் அது நடைமுறை இன்ன வரைக்கும் இந்த திட்டம் இருக்குது செல்வி ஜெயலலிதம்மா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நானூத்தி அஞ்சு இடங்கள்ல நாலாயிரத்தி ஐநூறு பணியாரர்கள் போட்டு இன்னு வரைக்கும் அம்மா உணவகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கொரோனா காலகட்டத்தில் ஏழை எளியோர்களுக்கு ஏன் வசதியானவர்களுக்கு கூட அந்த கொரோனா காலகட்டத்தில் இளவசமாக மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு நீங்கள் அம் அம்மா உணவகம் சொல்ல வரேன் நான் ஒரு விஷயத்துக்கு வரேன் தமிழ் இது சென்னையில் நிதி பற்றாக்குறை காரணமாக கூட தனியாருக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு பாயிண்ட்டை நாம் வச்சுக்கிட்டோம்னா இதே சென்னையில் அம்மா உணவகங்கள் செயலற்று கிடக்குது பல இடங்களில் எதற்காக இதே விஷயத்தை அம்மா உணவகங்கள் கிட்ட விட்டு இந்த காலை உணவு திட்டத்தை அம்மா உணவகங்களில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமா இருக்காது

பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மதுரையில தான் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு இந்த காலை சிற்றுண்டிய அதே திட்டம் அங்க என்னாச்சுன்னா இந்த பக்கம் அம்மா உணவகம்னா இந்த பக்கம் பரத போட்டு அங்க ஒரு கலாட்டா பண்ணி உடைச்சு துவம்சம் பண்ணி உடனடியாக மாவட்ட ஆட்சி தலைவர் நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் இது பண்ணாங்க நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ அம்மா உணவத்துக்கு இணையாக ஒரு கலைஞர் உணவகம் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டது யாரு இதே திமுக அரசு அதுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி என்ன சொல்றாரு இல்ல நாங்கள் கலைஞர் உணவகம் என்ற ஒரு இதை ஆரம்பிக்க போறோம் அதுக்கு நூறு கோடி ரூபாய் நாங்க பணத்தை ஒதுக்க போறோம் என்னாச்சு அப்போ உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் வெறும் வாய்ஸ் அவடாலாக பேச்சுக்களாக இருக்குதே ஒழிய சொல் வீரர்களாகத்தான் நீங்க இருக்கிறீங்க செயல்படுத்த முடியலையே என்ன காரணம் சார் உங்க திட்டம் மூணு மாசமும் கூட எடுபட நீங்க உங்களுடைய எதற்காக நீங்க ஒண்ணு பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா அல்லது நிர்வாக திறம் இல்லையா ஒருவேளை பணம் இல்லை என்றால் பிறகு நீங்க ரகுராம் ராஜன் குழு போட்டீங்க அந்த குழுவை போட்டுக்கிட்டு ஏன் வந்து ஒரு சாதாரண ஒரு திட்டம் இந்த திட்டம் அப்ப இந்த திட்டத்தை உங்களால் நடைமுறைப்படுத்தலன்னா அப்ப இருபதுல இந்த நீதி கட்சி ஐம்பத்தி ஆறுல இருந்த காங்கிரஸ் கட்சி எண்பத்தி ரெண்டுல இருந்த அதிமுக கட்சி ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்த ஜெயலலிதா அரசு அப்போ இவர்கள் எல்லாம் பாடம் நீங்க படிக்கலை அதனால நீங்க தோத்து போயிட்டீங்க இந்த திட்டத்தினுடைய ஃபண்டமெண்டலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூனா இருக்க மாதிரி தெரியல ஏன்னா முதல்வர் ஒரு கதை சொன்னார் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு போனா அங்க அங்க இருக்கக்கூடிய மாணவிகளை பார்த்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தன்ட்டு அதே முதல்வர் இன்னொரு ஃபங்க்ஷன்ல இன்னொரு கதை சொல்றாரு சென்னை மாநகராட்சி ஒரு கள ஆய்வு மேற்கொண்டோம் அந்த கல ஆய்வுல பார்த்தீங்கன்னா பல மாணவர்களுக்கு ரத்த சோகை நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சோம் இந்த காலை சத்துணவு திட்டம் கொடுக்கறது மூலமா காலை உணவு திட்டம் கொடுக்கறது மூலமா ஒரு மாணவருக்கு ஐம்பது கிராம் கிட்ட சத்து கிடைக்கும் சென்னை மாநகராட்சி கள ஆய்வு மேற்கொண்டு சொன்னாங்க தான் இந்த திட்டத்தை வந்து நாங்க துவங்கணும்னு சொல்றாரு ஸ்டாலின் அவர்களே இரு பல்வேறு கதைகளை சொல்கிற இந்த திட்டத்தினுடைய ஃபண்டமெண்டலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொய்யா இருக்கு இந்த திட்டமும் அது மாதிரியே போயிடுமோன்ற பயமும் இருக்கு இது அருமையான கேள்வி சார் இந்த கேள்வி நாட்டு மக்களுக்கு உண்மையை விளக்கணும் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுக்காக இந்த காலை உணவு திட்டத்தை அரசு ஆரம்பிக்கல இது இன்னைக்கு அரசாணையிலையும் நெட்லயும் இருக்கு ஆனா வருகை பதிவேட்டுக்காகத்தான் இந்த காலை உணவை நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க அரசு சொல்லுது அப்ப யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய் ஒரு அரசாங்கமே அப்படியே பிதட்டலாமா பொய் சொல்லலாமா முன்னுக்கு பின் முரணா நீங்க பேசுறது ஒரு அரசுக்கு அழகா அப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு திட்டத்தை தேரை இருத்து தெளிவில் விட்டது மாதிரி நீங்கள் கொண்டு வந்து சொல்லிடுறீங்க ஆனால் செயல்படுத்த முடியல நூறுரூபா கேஸு மானியம் நீங்க இன்னும் இதில் அனைத்து பெண்களுக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபாய் நீங்க அனைத்து பெண்களுக்கும் அப்புறம் தகுதியை நிர்ணயிச்சிட்டீங்க அப்போது எந்த திட்டமாவது அதை தான் சார் வறியவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் ஒரு விவசாயி கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தால் அவங்களுக்கு இந்த பசியை பற்றி தெரியும் சார் இவங்களுக்கு என்ன சார் பசியை பற்றி தெரியும் கலைஞருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு வந்தவர் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த திட்டத்தை முடக்கணும்ன்ற ஆசையா அப்படி ஒருவேளை முடக்கணும்னு ஆசை இருந்தால் இந்த அரசு ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை இழப்பார்கள் நீங்கள் வேணா பேசிக்கலாம் கூட்டணி நாங்கள் ஒன்னா இருக்கோம் கூட்டணி ஒன்னா இருந்து பத்து கட்சி பத்து ஓட்டு தான் விழும் ஆனால் நாட்டு மக்கள் எத்தனை பேர் சாப்பாடு நீங்கள் நீங்கள் தடுக்கிறீங்க ஒருபுரத்தில் அம்மா உணவத்தை முடக்கிறீங்க இன்னொரு பரத்தில் மதிய உணவு சத்துணவு திட்டத்தை முடக்கிறீங்க உங்க நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாவற்றையும் காசு பார்க்கறது ஊழல் பண்றது நீங்க மற்றவங்களை திராவிடம் சொல்றீங்கல்ல நீதி கட்சி ஆட்சியில் கொண்டு வந்ததை நீங்க வந்து இன்னைக்கு செயல்படுத்த முடியலையே நீங்கள் திராவிடம் என்பது பேசுவதற்கு உங்களுக்கு என்ன பொறுப்பு சாமி நன்றி 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 சார் தொடர்ந்து வரோம் சார் ஜி ஜி சிவா என்ன சார் எதுக்காக ஒரு திட்டத்தை துவங்குறீங்க எப்போ தூங்குனீங்க ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி தான் தூங்குனீங்க மூணே மாதம் தாக்குப்பிடிக்கலை இப்போ தனியாருக்கு சோதனை ஓட்டுற மாதிரி கொடுக்க போகிறேன்னா எதற்காக எதற்காக தற்பொழுது காலை உணவு திட்டத்தை சென்னையில் தனியாரிடம் கொடுக்க போறீங்க எனக்கு முன்பாக பேசிய இரு சகோதரர்கள் மிகவும் ஏதோ இந்த அரசு ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுக்கோ அல்லது இவர்களுக்கு தொடர்ந்து தனியார் மையத்துக்கு இவர்கள் தாரியவார்க்கறது நியாயம் தானே வர தனியார் கிட்ட கொடுக்க போற நாங்க சொன்னோமா நீங்க தானே கொடுத்துருக்கீங்க அதாவது ஏற்கனவே மதிய உணவை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அங்கே பணியாளர்கள் இருக்கிறார்கள் செவர்கள் இருக்கிறார்கள் அவர்களே மீண்டும் கூடுதலாக காலை உணவு திட்டத்தை தயாரிக்க நோக்கத்தில் அவர்கள் பனி சுமை மேலும் கூடும் என்பதற்காக அற்புதமான ஒரு பாயிண்ட் பனி சுமை அதிகமா இருக்கும் அப்ப கடந்த ஆட்சியில அக்ஷய பாத்ரா நிதி நிறுவனம் பண்ணும் பொழுதே எதுக்கு எதிர்த்தீங்க

இவராக தானாக தானாக முன் வந்துதான் விரிவுபடுத்துகிறார் அப்பேர்ப்பட்ட நல்ல எண்ணம் கொண்ட முதலமைச்சர் அல்லது இந்த அரசு எப்படி இதை முடக்கக்கூடிய இந்த தவறு செய்யுமா ஒன்று அது மட்டுமல்ல ஏதோ தமிழக அரசு தொடர்ந்து அனைத்து துறைகளையும் தனியாருக்கு தாரை வார்த்து வார்த்து விட்டது அல்லது துறை அனைத்து துறை எளிமையை கேட்கற அனைத்து துறை வேண்டாம் அடிப்படை கல்வி மருத்துவம் உணவு கரெக்டுங்களா இதுல உணவுன்றது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது உங்களுக்கு தெரியும் அரசு கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் சேவை மனப்பான்மையோட பண்ணப்படுமா தனியார் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் சேவை மனப்பான்மையோட பண்ணப்படுமா சார் இல்ல நீங்க பதில் சொல்லுங்க அரசு கிட்ட உணவு இருந்தா சேவை மனப்பான்மையோட அது செய்யப்படுமா தனியார் கிட்ட இருந்தா அது செய்யப்படுமா சார் முதல்ல முன்னூற்றி ஐம்பத்தி பள்ளிகள் அறுபத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் சென்னையிலன்னு சொல்றீங்க கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதுமா இருக்காங்க முப்பத்தோராயிரம் பள்ளிகள் மேல இருக்காங்க சரிங்களா ஒரு மாணவருக்கு சுமார் இரண்டு ரூபாய்னு லாபம் பார்த்தா கூட ஒரு மாதத்திற்கு சென்னையில் மட்டுமே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கிடைக்குது அந்த தனியார் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு வந்து ஒரு மாதத்திற்கு இருபத்தி நான்கு கோடி ரூபாய் கிடைக்குது இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாகவே அப்ப இங்க என்ன பயம் ஏற்படுதுன்னா இதற்கு இப்ப காலை உணவு திட்டம் மட்டுமே இது வரும்பொழுது மதிய உணவு திட்டமும் சேர்த்து நீங்க மாத்தி விட்டீங்கன்னா பல கோடி ரூபாயினுடைய மோசடிகள் நடக்க இருக்குதா அடுத்த எலெக்ஷனை இவங்க இதை வச்சே பாத்துருவாங்களாம் என்ற அச்சம் எழுது அதாவது எதிர்க்கட்சிகள் அவர்கள் இந்த அரசு எந்த நன்மைகளை செய்தாலும் கூட அதை குற்றம் சுமத்து வந்து இயல்பானிய அச்சிகளுக்கு கொடுக்கறது நன்மை சார் வர சார் அதாவது பனி சுமையின் காரணமாக நீங்கள் சொல்லுவது போல முன்னோட்டமாக அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இன்னும் அது ஊர்ஜின்னு ஆகவில்லை ஆனால் பாஜகவிற்கும் புரியுது சார் பனிசுமை காரணமாக சோதனை ஓட்டம் சொல்றீங்க ஒரு கேள்வி கேட்டு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க இந்த வடிவேல் காமெடியில் சொல்ற மாதிரி கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனீங்க மன்னர் பரம்பரை மன்னார்கட்டி பரங்க வட்டம் சொன்னீங்கன்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் பொழுது என்னென்ன பேசினாருன்னு சொல்றேன் கொஞ்சம் கேட்டுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய விளக்கத்தை கொடுங்க சொல்லுங்க சார் இன்று என்னுடைய மனம் நிறைந்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில் எவ்வளவு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி இருந்தாலும் இந்த காலை உணவு திட்டம் செயல்படுத்துவது மூலமா என்னுடைய மனதே நிறைந்திருக்கிறது இதுதான் சிறந்த திட்டம்னு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி சொன்னார் ஒன்று ரெண்டாவது இந்த திட்டம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கனவு திட்டம் கருணாநிதியினுடைய கனவு திட்டத்தை நாங்கள் வந்து இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோன்றது இதே முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை தனியார் கிட்ட கொடுக்கணும்னு அப்போ ஆசைப்பட்டவரோன்ற கேள்வி இருக்கு இது ரெண்டு அது மட்டும் இது மட்டும் கிடையாது இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சி எவ்வளவோ பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அத்தனை திட்டங்களிலும் புரட்சிகரமான திட்டம் இந்த திட்டம் தான் சொல்லிட்டு இப்ப அந்த திட்டத்தை கொண்டு போய் தனியார் கிட்ட கொடுக்கும் பொழுது நீங்களே சொல்லிவிட்டு இப்போ அதையே தனியார் கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒருவேளை எங்களுக்கு அப்போ பயம் எழுது அப்போ இவங்களுடைய மாடலே இதுதானோ தனியார் தனியார்கிட்ட ஒப்படைக்கிறது தான் எங்களுடைய மாடல் என்ற கேள்வி வருமா வராதா சார் திட்டத்தை முடக்குவது என்பது வேறு இங்க திட்டத்தை எங்கே முடிக்க இருக்கிறார்கள் எங்கள் சொல்லுங்களேன்

அரசுக்கு இல்லை என்பதை தெளிவாக இதில் தெரிகிறது எதிலிருந்து தெரிகிறது சார் நீங்கள் சொல்லக்கூடிய திட்டத்தை முடுக்கிறார்கள் என்று சொன்னீர்களே திட்டத்தை இந்த அரசு முடக்குவது என்று சொல்லக்கூடிய அனைவரும் எதிர்கட்சியில் அரசு ஒப்படைக்கப்பட்டு லாபம் ஈட்டுகிறார்கள் ஒரு திட்டம் கொண்டு வரும் பொழுதே மூணே மாசத்துல தனியார் கிட்ட கொடுக்கும் பொழுது என்ன பயம் வருதுன்னா

என்பதற்காக ஒரு மாற்று வழியை தேர்வு செய்தால் அதற்குள் இவர்கள் எல்லாம் தனியாருக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள் தனியாருக்கு விட்டு விட்டார்கள் திட்டத்தை முடுக்கி விட்டார்கள் எப்படி நம்பி ஒரே பணிச்சுமைங்கிறது நீங்க வார்த்தை எந்த கண்ணோட்டத்துல பயன்படுத்துறீங்க தெரியல இன்றைக்கு வரைக்கும் இந்த காலை உணவு திட்டத்துல உணவு அம்மா உணவகத்தினுடைய தொழிலாளர்கள் தயாரித்து தான் வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு இது பனிச்சுமேன்னு அவங்க இது பனிச்சுமேன்றதை தாண்டி சார் அவங்க காசு கேக்கறாங்க வந்த பிறகு அம்மா உணவக ஊழியர்கள் குறைக்கப்பட்டிருக்காங்க சார் அப்ப நீங்க இத கொடுக்கும் பொழுது எங்க இருந்து அவங்களுக்கு அவங்களுடைய அந்த எண்ணிக்கையை நாம வந்து அதிகப்படுத்தலாம் இல்லையா இது அவங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த விஷயம் இதே நீங்க எல்லாரும் தான் சொன்னீர்கள் இங்க அம்மா உணவத்தை மூடி கொண்டிருக்கிறார் என்று அந்த இடத்துல மூடவில்லை அதான் இன்னும் ஒரு சில பொறுப்புகள் செயல்படுதா சார் அம்மா உணவகம் ஆமா ஒரு சில குறைபாடுகள் அந்த போக்குவரத்தின் காரணமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொருள்களுடைய தட்டுப்பாடு காரணமாக அல்லது இடைவெளி காரணமாக ஒரு சில குறைபாடு இருந்தது அதையும் அரசு நிவர்த்தி செய்து விட்டது எந்த இடத்துல அம்மாவனுக்கு மூடி சீல் வைக்கவில்லை இதுவெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தே எதிர்கட்சியினுடைய பயம் அல்லது அச்சம்

இது மாணவர்களுக்கான முதலீடு கிடையாது இது எனக்கு முதலீடுன்னு சொன்னார் அது என்ன அர்த்தம்னா அதை நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா பிற்காலத்துல மாணவர்கள் வந்து படிச்சுட்டு கல்வியாளர்களா மாறுவாங்க சிறந்த ஒரு

ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு பனிரெண்டு ரூபாய் எழுபத்தஞ்சு காசு அவர்கள் திட்டமிட்டது அது பொங்கலோ இடியாப்பமோ எதுவோ அந்த சொல்றீங்களா சேமியாவோ உப்மாவோ ரவ உப்மாவோ எதுவோ அது அவர்களுடைய திட்டத்தின் கீழ் வருகிறது நான் இப்ப கேட்கறேன் ஒரு குழந்தைக்கு பனிரெண்டு ரூபாய் எழுபத்தஞ்சு காசு அறுபத்தையாயிரம் குழந்தைகளுக்கு நீங்க சொல்லபடியே செயல் முடியலை அப்படின்னு சொன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாற்பத்தி கோடி டாஸ்மார்க்கில் வருமானம் வந்துச்சே அப்போ அதில் பத்தொம்போதாயிரம் பத்தொம்பது கோடி ரூபாய்க்கு நீங்கள் முதல்ல நீங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது உங்களுடைய ஏன் பிறகு நூத்தி பத்து விதியின் கீழ் அறிமுகப்படுத்துறீங்க அப்படி ஒருவேளை பணம் இல்லை என்று சொன்னா பணம் இல்லாத திட்டத்தை ஏன் அறிமுகப்படுத்திட்டு வாங்க அல்லது தனியாருக்கு நீங்க தாரை பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்தணும் இதனால இப்ப நீங்க எல்லாவற்றையும் செஞ்சீங்களே ஒளிய நீங்க செய்கிறது இந்த ஆட்சிக்கு மட்டுமில்லை திராவிட ஆட்சிகளுக்கே நீதி கட்சிக்கே இப்ப சகோதரி சொன்னாங்கல்ல பௌத்த பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதருடைய பெயர் காத்தவராயன் நீங்க மூணு வட்டமேசை மாநாடுகளையும் கலந்து கொண்ட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிப்பட்டவர் இருந்து பழங்குடி மக்களுக்காக இலவசம் ஆனால் இன்னும் வரைக்கும் நம்ம கொண்டு வரோம்னா அது ஏழைகளுக்கான இலவச திட்டத்தை அந்த தேன்கூட்டை திராவிட முன்னேற்ற அரசு கலைக்க பார்க்குது இது மக்களுக்கான திட்டம் குழந்தைகளுக்கான திட்டம் ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் வரக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியலன்னு சொன்னால் இந்த அரசுக்கு இது முட்டைக்குள்ளேயே சாயம் போகுது சார் எப்படிப்பா வந்துச்சுன்னு கேட்டால் தெரியல அதுக்கு ஒரு ஆய்வு நடக்குது இங்கே சாப்பாடு போட முடியல அறுபத்தையாயிரம் குழந்தைகளுக்கு அப்படி என்றால் இந்த ரெண்டே ரெண்டு திட்டத்தை சொல்லிட்டு தான் மாறு தட்டிட்டு இருந்தாங்க என்ன ஒன்று பெண்களுக்கு இலவச பயணம் இன்னொன்று காலை சிற்றுண்டி காலை சிற்றுண்டியை இழுத்து மூட போகிறாங்க பெண்களுக்கு இலவச பயணம் அது தனியார் பஸ் கொடுத்துட்டோம்னா பேருந்து கொடுத்துட்டோம்னா அதையும் இழுத்து முடிடுவாங்க பிறகு என்ன நீங்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் செய்ய போகிறீங்க